ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, உங்கள் செடியை குறுக்கு வழியில் இயற்கை முறையில் எப்படி சீக்கிரமாக வளர்க்குறான்றதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அது நீங்கள் வேறு ஒன்றும் இல்லை, இதுவும் ஒரு வகையான கம்போஸ்ட் தான். எங்கள் தோட்டத்தில் ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி ஒரு ஓனா ஒன்று இறந்து கிடந்துச்சு. நான் யதார்த்தமாக எடுத்து அந்த ப்ரக்கோலி செடிக்கிட்ட அதை போச்சு வச்சேன். நான் வெளியே தூக்கி போகிறதுக்கு எதுக்கு நம்ம உள்ளே போச்சு வச்சிடலாமே அப்படின்னு தான் போச்சு வச்சேன். ஆனால் அது ரிசல்ட் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது, நான் எதிர்பார்க்கவே இல்லை. இப்போ இந்த ப்ரக்கோலியை பார்த்தீங்கன்னா, இதோட மொத்தத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எவ்வளோ பெருசு இருக்குன்னு. ஆனால் நான் புதைச்சி வச்ச ப்ரக்கோலியை உங்களுக்கு இப்போ காமிக்கிறேன் பாருங்கள். இது இலைகள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே பெருசாக செழிப்பாக இருக்குது. இது மொத்தத்தை பாருங்கள், எவ்வளோ மொத்தமாக நல்லா. இது புதைச்சி 2 வாரத்துலேயே நல்ல ரிசல்ட் கொடுத்துருக்கு. ஆக்சுவலாக இந்த செடி வைக்கிறதுக்கு முன்னாடி இந்த செடி வந்து எல்லா செடியோடு இந்த செடி தான் ரொம்ப சின்னதாக இருக்கும். ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா இந்த செடி நல்லாவே பெருசாக வளர்ந்துருக்கு. நான் ஃபோட்டோவில் காமிக்கிறேன் பாருங்கள். இது வந்து டிசம்பர் மாதம் வச்சது. லெஃப்ட் சைடு இருக்கிறது வந்து இப்போ நான் புதைச்சி வச்சுருக்கிற ப்ரக்கோலி, அதை புதைக்கிறதுக்கு முன்னாடி. ரைட் சைடு இருக்கிறது வந்து நார்மலாக இருக்கிறது. அது நீங்கள் சைஸை பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கே தெரியும். இது வந்து ஜனவரி மாதம், 2 வாரம் கழித்து. அது லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ நல்லா திக்காக வளர்ந்துருக்குன்னு. ரைட் சைடு இருக்கிறது வந்து கொஞ்சம் ஸ்லோவாக தான் வளருது. நிறைய பேர் நினைப்பீங்க, என்னடா ஃபோட்டோவை காமிச்சா சொல்லிகிட்டு இருக்கான், எப்பட்றா அது உண்மையாக பொய்யான்னு நம்புறது அப்படின்னு பார்ப்பீங்க. நான் போன மாதம் எடுத்த வீடியோ கிளிப்பை உங்களுக்கு காமிக்கிறேன். என்னோடய கார்டன் இன்ட்ரோ வீடியோவில் இந்த வீடியோவை போட்டிருப்பேன். இது பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த 3 ப்ரக்கோலி செடியும் எவ்வளோ மெலிசாக இருக்குன்றது. அது பக்கத்தில் பார்த்திங்கன்னா நான் அந்த இறந்ததை புதைச்சி வைக்கிறதுக்கு முன்னாடி எடுத்த வீடியோ இது பாருங்கள், எவ்வளோ சின்னதாக இருக்குது. இது வந்து 2 வாரத்துக்கு அப்புறம் வளர்ந்தது, நல்லாவே மொத்தமாக வளர்ந்துருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் உங்கள் ரிசல்ட் எப்படி இருக்குன்றத சொல்லுங்கள். அதே மாதிரி என்னோடய கார்டன் இன்ட்ரோ வீடியோ பார்ட் 2 பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாமல் பெல் பட்டன் அழுத்திடுங்க. இதே மாதிரி நல்ல வீடியோவோட உங்களை அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். பாய்.